हाय हेलो फ्रेंड्स वेलकम टू अतालिया तमिल इनकी नम्बर वीडियो लीफ फिल्लिंग वह पाकल वीडियो वो लोड स्टिच एप्ली अब पाता बेस पड़ी अरे स्टिच लीफ फिल पड़पो फर्स्ट ना और लीफ पटक रहा प्रको प्रटे कुछ गैप और लाइन पटर अीफ मारिये इरी थ्रेड वो ना मेल अवटन को बिगनर्स मेल अब अवटन को अदर लीफ फिल पड़ूंगे वो अगर मारा वो इपीना कुछ वो शेप मारी वर मारे अब वो प्राक्टी पड़ पड़ सर प्राक्टी पड़िटी अब पड़ल अतं कॉर्नर चिना और लॉक चेन अद वो अब वो ना शार्पा वो लीफुकला वो कॉर्नर ना शार्पा अब नल्कें इं नोटल नोटल आरमी इतल वो अटिचस् वरण अटा उ ना लोड स्टिच मारिदा नरमी आरमचिकल रोम ना इं को मेल तल ऊसिय कुत्तिट्टु लांग चेन अदक्कप्पुरम ना चिन्ना लॉक चेन तिरुम्बुम बैक वंदु अदे इडत्तुल एंद्रत्तुल आरंभिच्चींगलो अदे इडत्तुलये पोडुंग पोट्टुट्टु अडुत्तु अंगे ओरु लॉक चेन पोट्टुट्टु इंद साइडु पारुंग अंद कोड पोट्टोम्ल अंद कोड पोट्ट इडत्तुल अंगे कुत्तुरेन पारुंग अंद कोड पोट्ट इडत्तुल कुत्तुनींग अप्पडिना கொஞ்சம் தள்ளி அதுக்கு நேராவே குத்துணும் ரொம்ப மேலையும் குத்தக்கூடாது அதுக்கு நேராக மேலே லாக் செயின் போடணும் அடுத்தது அதே கீழே அப்படி வந்து கீழே லாக் செயின் அதே மாதிரி தான் அதுக்கு தான் அந்த கோடு போட்டிருக்கோம் பிகினர்ஸ் வந்து இப்படி கோடு போட்டு பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே அந்த கோடு பாருங்கள் அந்த கோட்டு மேலே குத்திட்டு அதுக்கு நேராக மேலே குத்தணும் அதே மாதிரி தான் கீழே வந்து அதே இடத்திலே குத்துங்க இப்போ ஒரு ஸ்டிட்ச் ஆரம்பிச்சா அதே இடத்திலேயே முடிச்சிருங்க அடுத்து கீழே நடுவுல லாக் செயின் போடும்போது கொஞ்சம் கீழே தள்ளி இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி அடுத்து ஆரம்பிக்கணும் பாருங்க கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு போடுங்க ரொம்ப நெருக்கமா போட்டால் நல்லா இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஸ்டிட்சஸ் வந்து லீஃப்க்குலாம் கொஞ்சம் கேப் விட்டு போடிங்க அப்படினா வரி வரியா அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு அதே மாதிரி தான் போடுவாங்க இப்போ ரொம்ப அந்த லாக் செயின் வந்து ரொம்ப பெருசாவும் போடக்கூடாது ரொம்ப கீழே தள்ளியும் போட்டுட்டீங்க அப்படினா கீழே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது அதுக்கு மேலே கீழே போடுறதுக்கு அதனால கரெக்ட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டு வரணும் கடைசியா போடும்போது இந்த ரெண்டு பக்கம் லீஃப் ரெண்டு பக்கமும் சைடுல கேப் இந்த மாதிரி இருக்க கூடாது கேப் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபில் பண்ணிருங்க கரெக்ட்டா அது உள்ளறியே போட்டு ஃபில் பண்ணிருங்க பாருங்க இப்ப போட்டு முடிச்சாச்சு இந்த மாதிரி வரி வரியா இருந்தனா இருக்கும் அந்த ஷேப்பும் பாருங்க கரெக்ட்டா அந்த செயின் போட்டு அதுக்குள்ளற போட்டதனால நமக்கு அதை விட்டு வெளியில போகல ஷேப்பும் கரெக்ட்டா அதே மாதிரி இருக்கு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி செயின் போட்டு சுத்தி செயின் போட்டு ட்ரை பண்ணுங்க செயின் போடாத இப்ப வந்து போட்டு பாப்போம் செயின் போட இல்லனா என்ன மிஸ்டேக் வரும்னு சொல்றேன் இப்ப பாருங்க நம்ம கரெக்ட்டா அந்த செயினுக்குள்ளறியே குத்தாம கொஞ்சம் தள்ளி ஒரு சில நேரத்துல ஒரு ஒரு ஸ்டிட்ச் வந்து கரெக்ட்டா அந்த கோட்டு மேலே குத்துவோம் ஒரு ஒரு ஸ்டிட்ச் வந்து கொஞ்சம் தள்ளி குத்துற மாதிரி இருக்கும் அதனால செயின் போட்டு போடிங்க அப்படினா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா நீட்டாவும் இருக்கும் பார்க்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கரெக்டாக அந்த வி மாதிரி ஷேப்லேயே உங்களுக்கு வரணும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே தள்ளி குத்திட்டீங்க அப்படின்னா இந்த வி மாதிரி ஷேப் வராது ஒரு மாதிரி வி அகண்டுட்டு போகிற மாதிரி ஆகும் அப்போ வந்து அந்த லீஃபோட ஷேப் வந்து உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாக வராது அதனால் ஒரு பாதிக்கு மேலேருந்து குத்துங்க கரெக்டாக வரும் இப்போ போட்டு முடித்தாச்சு இதை சுற்றி நான் ஜரி த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது பாருங்க நம்ம வந்து அந்த போட்டதுக்கு மேலேயே வந்து போடுவோம் அந்த silk thread-ல வந்து லீஃப் போட்டதுக்கு மேலேயே வந்து நம்ம ஜரி த்ரெட்ல போடுவோம் ஒரு சில நேரத்துல வந்து சைடுல எல்லாம் கொஞ்சம் கோண கோணையா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிஃபரண்ட் தெரியும் பாருங்க அடுத்து
இப்போ ரெண்டு சைடில் போட போகிறோம். இப்போ வந்து நடுவில் கோடு போட்டு ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் போட்டோம். இப்போ வந்து தனித்தனியாக ஒரு சைடு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு போட போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த பாதிக்கு மேலேருந்து ஆரம்பிங்க. ரொம்ப மேலே ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் அது வந்து ஒரு மாதிரி சரிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து வி மாதிரி கரெக்டாக கிடைக்கணும், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லீஃப் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு சரியில் அவுட்லைன் போடாத தான் போடுறேன். நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லைன் போட்டு போட தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். ஆனால் ப்ளவுஸ் எல்லாம் போடும் போது நீங்கள் அவுட்லைன் போட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக தெரியும் பார்க்க. பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லோட் ஸ்டிச் நீங்கள் நல்லா போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். லோட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த லீஃப் போடும்போது கன்யூஸாக ரெண்டு பக்கம் போட்டு வந்தோம். இந்த லீஃப் வந்து சைடில் ஒரு பக்கம் போட்டுட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆரம்பிங்க. இது ஆரம்பிக்கும் போது நடுவிலருந்து ஆரம்பிக்கணும் பாருங்க. இப்போ நடுவில் இங்கேருந்து மேலே இப்போ சென்ட்ரு போட்டாச்சு, அந்த ஷார்ப்பு கார்னர் போட்டாச்சு. இப்போ இந்த சைடில் குத்துறேன் இந்த பக்கம் மாதிரியே கொஞ்சம் கீழே இறக்கி அதே மாதிரி தான் இந்த சைடு போட்ட மாதிரி தான் அப்படியே கண்டினியூஸாக போட்டுவாங்க. இது வந்து போடும்போது கொஞ்சம் கீழே கடைசி போடும்போது கொஞ்சம் தள்ளி போடணும் கீழே. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கேப் வரும் கீழே. அதில் வந்து நம்ம ஸ்டோன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒட்டிக்கலாம், பீட்ஸும் வச்சுக்கலாம். இப்போ முடிச்சாச்சு. அடுத்தது சரி த்ரெட்டில் சுற்றி அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ ப்ளவுஸில் போடும்போது கொஞ்சம் சின்ன லீஃபாக ரொம்ப சின்ன லீஃபு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட மாடலில் போடலாம். கொஞ்சம் லீஃப் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும், நல்லா பெருசாக தெரியணும், நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னா இப்போ ரெண்டாவது போடுறோம்ல அந்த லீஃப் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிராண்டாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பெருசாக போட லீஃப் பெருசாக போடுறதுக்கு வந்து பார்க்க நல்லா ஃபில்லாகவும் அழகாகவும் இருக்கும். பாருங்கள் முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த நடுவில் இருக்க கேப்பில் வந்து ஸ்டோன் மாதிரி ஒட்டிக்கலாம், ஸ்டோன் ஒட்டலாம், பீட்ஸ் வைக்கலாம், என்னென்ன ஒட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டோன் ஒட்டி காமிக்கிறேன். ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணலாம், அது வந்து அப்புறம் வர கிளாஸில் பார்ப்போம் எப்படி ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.